நேற்று நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் மே நரேந்திர தாமோதர தாஸ் மோடி சொல்லி பதவியேற்றதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. உண்மையாலே அந்த சந்தோஷத்தை விளக்குறதுக்கு வார்த்தையே கிடையாது, அந்த சந்தோஷத்துக்கு எல்லையே கிடையாது. ஏன்னா நாம எல்லாருமே அந்த ஒரு தருணத்திற்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது நேற்று நடந்தது. நம்முடைய மோதியோடைய பதவியேற்பு நிகழ்ச்சியில நடந்த பல தரமான சம்பவங்களை பற்றி பார்க்க போறோம். அடுத்ததாக இந்த திமுக அதிமுக திராவிட ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு விஷயத்த நினைச்சிட்டு இருந்தாங்க, ஆனா அது அண்ணாமலையுடைய விவகாரத்துல நடக்கவே இல்லை. அது என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஊப்பிகள் சொம்புகள் மற்றும் தற்குறிகள் இவங்களுடைய கதறல்களை ஆழமான கதறல்களை அணுவா பார்த்து ரசிக்க போறோம். கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த நம்ம முடிச்சுக்கலாம். சோ வாங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துடன் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஏழ்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தேசத்திற்கு எதிரானவருடைய கனவுகள்ல மண்ணள்ளி போட்ட தருணம் நேத்து நடந்தது. தொடர்ந்து மூன்றாவது முறையாக தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு பாஜக. தொடர்ந்து மூன்றாவது முறையாக நம்முடைய பாரத பிரதமராக மோடி அவர்கள் பதவியேற்றாரு. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. எரியுதடி மாலா போடு. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே அப்படிதான் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஐயோ, காங்கிரஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது, ஒருவேளை பப்புஜி அவர்கள் தப்பித்தவரை இந்த நாட்டுடைய பிரதமர் ஆயிட்டாருன்னா என்ன பண்றது, இந்த நாட்டை விட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி உங்கள நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. ஏன்னா எங்க வீட்டுல இருக்கிற நிறைய பேர் அதெல்லாம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தான் எங்க வீட்டுல சங்கின்னு பார்த்தா என்னை விட முரட்டுத்தனமான சங்கிகள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு இந்த சைட்ல ஒரு வீடியோ ஒன்று போடுற, தயவுசெய்து பாருங்க. நீங்க எல்லாருமே கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நாம எல்லாருமே ஒன்னா ஒரு வாட்டி பார்க்கலாமே. मैं नरेंद्र दामोदर दास मोदी ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा. मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा. எரியுதடி மாலா சேனல் போடு. நம்முடைய மோடி அவர்கள் எவ்வளவு ஸ்பஷ்டமா பேசுறாரு பாத்தீங்களா, இதெல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு தருணத்திற்காக தான் நாம எல்லாருமே அவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பாஜகவின் பிரச்சார பீரங்கியான பப்புஜி அவர்கள் மோடி அவர்களை பார்த்து எல்லாத்தையுமே காப்பி அடிப்பாரு. மோடி அவர்கள் ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போனார்னா அதே மாதிரி பப்புஜி அவர்களும் கோயிலுக்கு போவாரு. நம்முடைய மோடி அவர்கள் ஏதாச்சும் குழந்தைய தூக்கி கொஞ்சினார்னா அதே மாதிரி நம்முடைய பப்புஜி அவர்களும் குழந்தைய தூக்கி கொஞ்சுவாரு. அந்த போட்டோலாம் எடுத்து அவருடைய சோசியல் மீடியால போடுவாரு. ஆனா பப்புஜி அவர்களால காப்பி அடிக்க முடியாத ஒரு விஷயம்னா அது இதுதான். நம்முடைய மோடி அவர்கள் மே நரேந்திர தாமோதர் தாஸ் மோடின்னு சொன்னார பாத்தீங்களா, இதை நம்முடைய பப்புஜி அவர்களால காப்பி அடிக்கவே முடியாது. ஈவன் அவருடைய கனவுல கூட இந்த சம்பவம் நடக்கவும் நடக்காது. எரியுதடி மாலா சேனல் போடு. அவரால் எல்லாத்தையுமே காப்பி அடிக்க முடியும், ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவரால் காப்பி அடிக்கவே முடியாது. இந்த ஒரு வீடியோவை நம்ம எத்தனை முறை வேணாலும் பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோவை பார்க்கும்போது. இதுக்காக தான் நம்ம எல்லாருமே இவ்வளோ நாள் ஆசைப்பட்டு இருந்தோம். மனுஷன் நல்லா இருக்கட்டும், நோய் நொடி இல்லாமல் மனுஷன் நல்லா இருக்கட்டும். சரி, நாம கண்டென்ட்டுக்கு வரலாம். நேற்று இந்த ஊப்பிகள் சொம்புகள் ஜிங்சக்குகள் அப்புறம் ஜால்ராக்கள் இந்த உத்தம ஊடகவாதிகள் இவங்க எல்லாருமே பயங்கரமாக கதறிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய அந்த கதறல்கள் இருக்கு இல்லையா, அதை நாம ஃபர்ஸ்ட்டு அணுவா பார்த்து ரசிக்கலாம். இந்த மக்களவை தேர்தலானது முடிஞ்சதுக்கு அப்புறமா தேர்தல் முடிவுக்காக நாம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் இந்த ஊப்பிகள் இந்த திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் இந்த புள்ளச்ச கூட்டணி கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே யூடியூப்ல பேசினதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. என்ன பேச்சு பேசுனாங்க தெரியுங்களா, என்னென்னலாம் பேசுனாங்க தெரியுங்களா. அதுலயும் முக்கியமா இந்த திமுக அண்டா பொரட்டா வச்சு சீப்பு செந்தல்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் எவ்வளவு விஷயங்கள் பேசினாரு தெரியுங்களா. வாய் இருக்குன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருந்தாரு. பாக்குறதுக்கு மூணடி மூதேவி மாதிரி இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசினாருன்றீங்க. அந்த நேரத்துல நம்முடைய இந்த திமுக அண்டா பொரட்டா வச்சு சீப்பு செந்தல் ஒரு விஷயத்த பேசியிருப்பாரு. ஒன்றிய நிதியமைச்சர் ஆகிறார் திரு பிடிஆர் அப்படிங்கிற மாதிரி பேசி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாரு. அந்த வீடியோவை ஷேர் பண்ண ஒரு தற்கூறி ஊப்பி என்ன சொல்லிருக்கின்றத பாருங்க. இதை நான் எதிர்பார்த்தேன். பிடிஆர் அவர்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். பிடிஆர் அவர்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் June 4 அப்படிங்கிற மாதிரி இந்த தற்குறி ஊப்பி போட்டிருக்கு. அதை தற்குறி நம்முடைய பிடிஆர் அவர்கள் முழுசா அவருடைய நிதியமைச்சர் பதவியை வகிக்கல, பாதிலேயே அவருடைய பதவியை பிடிங்கிட்டு அவருக்கு வேற ஒரு இலாக்காவை கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது எப்படிடா நம்முடைய பிடிஆர் அவர்களை மத்திய நிதியமைச்சர் ஆக்குவாங்க,
கொஞ்சமாச்சு மூளை இருக்காடா. அது சரி, ஊபிஎஸ் கிட்ட போயிட்டு மூளை இருக்கான்னு கேக்குறான் பாத்தீங்களா, நாம தான் பைத்தியம். அதை விடுங்க, நம்முடைய திமுக அண்டா பரோட்டா வச்சு சீப்பு செந்தில் இந்த வீடியோல பேசியிருப்பாரு பாத்தீங்களா. இதை நான் எப்போ எடுத்து வச்சிட்டேன், இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க நான் எப்போ எடுத்து வச்சிட்டேன், இந்த ஒரு நாளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஒரு நாள்ல தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்காக போட்டு காட்ட சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நாள் வந்துடுச்சு. வாங்க நாம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நம்முடைய திமுக அண்டா பரோட்டா வச்சு சீப்பு செந்தில் அவர்கள் என்ன பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத பாக்கலாம். ஒன்றிய நிதியமைச்சர் ஆகிறார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். நீங்கள் டெல்லியில் தடபுடலாக வந்து இந்தியா கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் வந்து ஜூன் 4 பிறகு ஆட்சி அமைப்பதற்கான ஏற்பாடுகளில் மூழ்கிவிட்டார்கள். கிட்டத்தட்ட நாம் வெற்றி பெறப்போவது உறுதி அப்படிங்கிற இடத்திற்கு, ஏன்னா டெல்லியில் தாண்டி வந்து நீங்கள் வட இந்தியாவில் வரக்கூடிய எழுச்சி மிகுந்த கூட்டம், குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் காந்திக்கும் அகிலேஷும் இணைந்து போகக்கூடிய இடங்களெல்லாம் மக்களினுடைய தன்னெழுச்சியான லட்சக்கணக்கில் கூடுற மக்கள், இதெல்லாம் இந்தியா கூட்டணியினருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆட்சி மாற்றம் உறுதி அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அவங்களுடைய பிரதான பார்வை எங்கே வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிதி. ஏன்னா நிதித்துறையை அவ்வளவு தூரம் பாஜக சீரழித்து விட்டது. இதில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எங்கே வர்றாரு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதற்கு முன்பாக நிதித்துறை எவ்வளவு மோசமாக சீரழிக்கப்பட்டிருக்கிறது, ஏன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பெயர் வந்து இதில் அடிபடுது? பிடிஆர் இல்லைன்னா அதற்கு பதிலாக ஒருத்தர் அவங்க வந்து இன்னும் சொல்ல போனால் அவரை பிரதானமாகவும் வச்சுருக்கிறாங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவரோடு இன்னொருவர், அந்த இன்னொருவர் யார், அதாவது மோடி என்ன செஞ்சுட்டு போயிட்டாருங்கிறாங்க. இந்த 10 வருஷத்தில் இந்தியாவை கிட்டத்தட்ட 50 வருஷம் பின்னோக்கி இழுத்து சென்று விட்டார் என்று சர்வதேச பொருளாதார வல்லுநர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். இப்படியான ஒரு சிக்கலான சூழலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் முதலில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய துறை நிதித்துறை அப்படிங்கிற பேச்சு வருகின்ற பொழுது, நிதித்துறைக்கு யாரை நியமிப்பது, யார் அந்த இரண்டு பேர்னா, ஒன்று பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், இன்னொருவர் ரகுராம் ராஜன், ரிசர்வ் வங்கியினுடைய முன்னாள் இயக்குனர், தொடர்ந்து மோடியினுடைய தவறான பொருளாதார கொள்கைகளை கடுமையாக விமர்சித்து வரக்கூடியவர். இந்த இருவரில் யாரேனும் ஒருவர் ஒன்றிய அரசினுடைய நிதியமைச்சராக இருந்தால், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால், இந்தியா கூட்டணி தலைமையிலான ஆட்சி அமைந்தால், இந்த இருவரில் ஒருவர் நிதியமைச்சராக வருவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். இன்னும் சொல்ல போனா அது உறுதினே வச்சுக்கலாம். எப்படி நம்முடைய அண்ணனுடைய கதறல், இந்த திமுக அண்டா பரோட்டா வச்சு சீப்பு செந்தில் இருக்கார் இல்லையா, இவர் மட்டும் கிடையாதுங்க, இவர் மாதிரி நிறைய நட்டுக்கண்ட கேஸ்ங்களா இருக்குதுங்க. அதுங்க எல்லாருமே தொடர்ந்து நிதி அமைச்சகம் மீது தான் கண்டு வச்சிருக்காங்க. ஏன்னா அங்க இருக்கிறது ஒரு பிராமண பெண்மணி நிர்மலா சீதாராமன் அவர்கள், அவங்க மேல இவனுங்களுக்கு அவ்வளோ காண்டு, அவ்வளோ காண்டு. பாஜக மேல பிரதமர் மோடி அவர்கள் மேல இருக்கிறத விட நிர்மலா சீதாராமன் அவர்கள் மேலையும் ஜெய்சங்கர் அவர்கள் மேலேயும் அவங்களுக்கு அவ்வளோ காண்டு. அந்த காண்டானது இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. ஏன்னா மறுபடியும் நம்முடைய நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் அவர்களே இருக்க போறாங்க. நம்முடைய ஜெய்சங்கர் அவர்கள் ஏற்கனவே எந்த பதவியில இருந்தாரோ அதே பதவிதான் வகிக்க போறாரு. இந்த மரக்கண்ட கேஸ், திமுக அண்டா பரோட்டா வச்சு சீப்பு செந்தில் என்ன சொல்லுது, இந்தியாவுடைய நிதி நிலையை ரொம்ப மோசமா மாத்திடுச்சு பாஜக. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை தான் இவர் நேரடியா தாக்குறாரு. ஓகே, இந்த சீப்பு சிந்து சொல்ற விஷயத்த அப்படியே வச்சுக்கலாம். இதுக்கு நடுவில் இவன் ஒரு விஷயத்த சொருகுனா பாத்தீங்களா, பல சர்வதேச ஊடகங்கள் கூட சொல்லியிருக்கு அப்படி மாதிரிலாம் சொல்லியிருந்தான் பாத்தீங்களா. எந்த ஊடக ராசா சொல்லியிருக்கு, முறை சொல்லியா, கலைஞர் செய்திகளா, சன் நியூஸா, அதெல்லாம் தான் சொல்லியிருக்கோம். அதை பார்த்துட்டு தான் இந்த மூதேவி இங்க வந்து கத்திட்டு இருக்கு. ஆக்சுவலா நீங்களே பாருங்க, பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது 2014 முன்னாடி இந்தியா எந்த இடத்துல இருந்தது, பொருளாதாரத்துல இந்தியா எந்த இடத்துல இருந்தது, இப்போ நம்முடைய நாடு எந்த இடத்துல இருக்கு சொல்லுங்க, எந்த இடத்துல இருக்கு அப்படி இருக்கும்பொழுது இவன் எப்படிலாம் பேசுறான் பாருங்க. அதுவும் பேண்டமிக் டைம்ல, கொரோனா டைம்ல நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவ்வளோ அழகா ஹேண்டில் பண்ணாங்க. நாம எல்லாருமே அதை கண்கூடாவே பார்த்தோம், நாம எல்லாரும் தான் விட்னஸே. அப்படி இருக்கும்பொழுது இவன் எப்படிலாம் பேசுறான் பாருங்க, இவன் எதை மாதிரிலாம் அவதூறு செய்திகளை பரப்புறான் பாருங்க. இப்போ வரைக்கும் இவன் இப்படிதான் கத்திட்டு இருக்கான், கதறிட்டு இருக்கான், ஒலையிட்டு இருக்கான், இவன் சாவர வரைக்கும் இப்படிதான் இருப்பான், அது வேற விஷயம் விடுங்க. ஆனா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை குறை சொல்றதுக்கு இவனுக்கு எல்லாம் தகுதி இருக்கா? நீங்களே சொல்லுங்க, இவனுக்கு எல்லாம் தகுதி இருக்கா? நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவ்வளோ அழகா ஹேண்டில் பண்ணாங்க. ஒரு பெண்ணால மட்டும்தான் இந்த நிதி விவகாரத்தை அழகா ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வீட்டுல பெண்கள் தான் அந்த விஷயத்தெல்லாம் அழகா ஹேண்டில் பண்ணுவாங்க. நாம எவ்வளவு சம்பாதிச்சாலும் எதை எது எதுக்கு செலவு பண்ணணும், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எதுக்கு தரணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தான் நல்லா தெரியும். மட்டும் கிடையாதுங்க, நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு அந்த ஒரு தகுதி இருக்கு. அவங்க நிதியமைச்சரா இருப்பதற்கு எல்லா விதமான தகுதி இருக்கு. அதனாலதான் பாஜக அவங்கள நிதியமைச்சரா வச்சிருக்காங்க. இவனுங்கெல்லாம் கதறானுங்க இல்லையா, இவனுடைய கதறலுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்த காசுக்கு கணக்கு கேட்கறாங்க.
இவ்வளவு காசு கொடுத்துருக்கேன், என்ன செலவு பண்ணிருக்கீங்க, மிச்சம் என்ன இருக்கு, எவ்வளவு தூரம் நீங்க அந்த விஷயத்த பண்ணிருக்கீங்க? ஏன்னா இவங்க இது நாங்க சரி பண்ண போறோம், அது சரி பண்ண போறோம், இந்த வடிகால் பணிகளை நாங்க சரி பண்ண போறோம், வடிகால் பணியை நாங்க ஆரம்பிக்க போறோம், இவங்க எல்லாம் சொல்லிட்டு தானே காசு வாங்குறாங்க. அந்த காசா அவங்க ஒழுங்கா செலவு பண்ணாங்களா, அதுக்கான ரிசல்ட் இருக்கா, அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேட்கறாங்க பாருங்க. அது மாதிரி கேள்வி கேட்கறதே தப்புன்னு சொல்றவங்க தான் இவங்க எல்லாருமே. எரியுதடி மாலா போடு. காங்கிரஸ்காரங்க என்னென்னலாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கூட. இதை மாதிரியான பல காரணங்களால தான் இவனுங்க மாதிரியான மரக்காண்ட கேஸுகள் தொடர்ந்து இது மாதிரி பேசி வந்துட்டு இருக்கானுங்க. அவங்களா எவ்வளோ அவதூறுகள் பரப்ப முடியுமோ அவ்வளோ அவதூறுகள் பரப்பிட்டு இருக்கானுங்க. இதே மாதிரி தான் நம்முடைய பாஜகவின் பிரச்சார பீரங்கியான பப்புஜி அவர்களும் ஒரு மேடையில் ஒளிரிருந்தாரு. அவர் என்ன ஒளிரிருப்பார்னா, இந்த முறை பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்க மாட்டாரு, அவர் பிரதமராக இருக்க மாட்டாரு, நான் வேணா எழுதி தரேன், எழுதி குத்து சைனும் போட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பப்புஜி அவர்கள் வீரவசனம்லாம் பேசினாரு. அதையும் கொஞ்சம் பாருங்களேன். ஒரு மேம் ஆப்கோ ஏக் பாத் கி கேரண்டி தே தேதா ஹூம், ஏக் பாத் தோ மேம் ஆப்கோ பதா தேதா ஹூம் கி அப் சுனாவ் ஹோ ரஹா ஹை, நரேந்திர மோடி ஜி பிரதான மந்திரி நீ பன் ரஹே ஹை. யே யே 100% मैं आपको, आप चाहते हो तो मैं यहां पे लिख के आपको सबको दे दूंगा, साइन करके दे दूंगा. நம்முடைய பப்புஜி அவர்கள் மட்டும் கிடையாது, இந்த புள்ளி வச்ச கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் இதே தான் சொன்னாங்க. பிரதமராக மோடி அவர்கள் இருக்க மாட்டாரு, பிரதமராக மோடி அவர்கள் வரமாட்டாரு, பாஜக வின் பண்ணாது அப்படி மாதிரிதான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா ஏதாச்சும் ஒரு இடத்துல ஆச்சும் நாங்க வின் பண்ணோம்னா எங்க சைட்லேருந்து இவர் தான் பிரதமர் அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்களா? இல்லை, ஒருத்தரும் சொல்லல. ஈவன் நம்முடைய பப்புஜி அவர்கள் கூட நான் பிரதமர் ஆவேன் அப்படிங்க மாதிரி சொல்லல. அந்த லட்சணத்துல தான் இந்த புள்ள வச்ச கூட்டணியே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இது மாதிரிலாம் பேச்சுக்கள் அவசியம் தானா? எரியுதடி மாலா சேனல் போடு. இதுல இன்னும் கேவலமான விஷயம் என்னன்னா, தோத்துட்டாங்க, தோத்ததுக்கு அப்புறமாவும் ஏதோ வின் பண்ண மாதிரி அப்படி செலிப்ரேட் பண்றாங்க. தோத்ததை செலிப்ரேட் பண்றத நான் இப்போதாங்க முதல் தடவையாக பார்க்குறேன் என் லைஃப்பில். இப்போதான் நான் முதல் தடவையாக பார்க்குறேன். ஏதோ ஒரு படத்தில் தோத்ததுக்கு செலிப்ரேட் பண்ணுறதுலாம் பாட்டெலாம் பார்த்துருக்கேன், ஆனால் ரியல் லைஃப்பில் இப்போதான் நான் முதல் தடவையாக பார்க்குறேன். கேவலமாக 3வது முறையாக தோத்து போயிருக்காங்க, அதுவும் இத்தனை கட்சிகள் கூட்டணி வச்சு தோத்து போயிருக்காங்க. இதில் கொண்டாட்ட வேற ஒரு கேடு. எரியுதடி மாலா சேனல் போடு. இப்போ நம்ம உள்ளூர் பைத்தியங்க நிறைய இருக்குதுங்க இல்லையா, இந்த நட்டுக்கண்ட கேஸுங்கெலாம் நிறைய இருக்குதுங்க. அதுங்க பல யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக கம்புலாம் சுற்றிச்சிங்க. இந்த கால் பைத்தியம், அரை பைத்தியம், முக்கா பைத்தியம், முழு பைத்தியம், மரக்கண்ட கேஸுங்க, இது இங்கே எல்லாமே யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு அந்த பேச்சை பேசிச்சிங்க. அதுங்க பேசின வீடியோக்களுடைய தமிழில் மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். உங்களுக்காக சிலதை மட்டும் கொண்டு வந்திருக்கேன், அதை கொஞ்சம் பாருங்களேன். ஊம குத்தாய் குத்தும் நிதிஷ், தெளிய விட்டு அடிக்கும் சந்திரபாபு, முடியல என்ன விட்டுருங்க வாய் விட்டு கதறும் மோடி. சொன்னது யாரு? இந்த பூமர் தற்குறி, இவன் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான். அடுத்ததாக மோடி பதவி ஏற்பு நடக்குமா? வண்டாம் பாருங்க, மோடி பதவி ஏற்பு நடக்குமா? 15 அமைச்சர் பதவி போச்சு, விடிய விடிய நடந்த பேரம், நிதிஷ் சந்திரபாபு டிமாண்ட். இதோ பக்கத்துல உட்காந்து பார்த்த மாதிரி என்ன அழகா போட்டிருக்கானுங்க பாருங்க. அதுல இவன் பேசினதெல்லாம் பார்க்கணுமே, இன்னும் சூப்பரா இருக்கும். அடுத்தது பாருங்க, மோடி பதவி ஏற்பு ட்விஸ்ட், மோடி பதவி ஏற்புலயே ஒரு ட்விஸ்ட், மிரட்டும் நிதிஷ் சந்திரபாபு, சிக்கலில் நிர்மலா அமித்ஷா, என்டிஏ கூட்டணி ஆட்சி நீடிக்குமா? அதாவது இந்த தற்குறி ஜேர்னலிஸ்ட் கோட்டீஸ்வரன் அப்படிங்கிற இந்த ஒரு தற்குறி என்ன சொல்லியிருப்பான்னா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் மற்றும் அமித்ஷா இவங்களுடைய அந்த போர்ட்போலியோ இருக்கு இல்லையா, நிதியமைச்சகம் மற்றும் உள்துறை அமைச்சகம், இது ரெண்டுத்தையுமே இந்த கூட்டணி கட்சிகள் கேட்கறாங்க, நிதிஷ் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் பேசியிருப்பான். உண்மையாலே அப்படி ஏதாச்சும் நடந்ததா? இல்லை, பாஜக ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க, முக்கியமான போர்ட்ஃபோலியோலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் யாருக்குமே தரமாட்டோம், அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் தரமாட்டோம், ஆல்ரெடி யார் யார் இருக்காங்களோ இல்லைனா நாங்கள் யாரை முடிவு பண்ணுறோமோ அவங்களுக்கு தான் தருவோம் அப்படிங்கிறத பாஜக அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாங்க. ஆனாலும் இந்த தற்குறி ஜேர்னலிஸ்ட் கோட்டீஸ்வரன் இருக்கான் பாருங்க, இவன் அப்படி தான் பேசிட்டு வரான். இதை விட இன்னொரு வீடியோல இன்னும் ஜோக்காக பேசியிருப்பான், அது நான் உங்களுக்கு அப்புறமா கொண்டு வரேன். அத்ததாக இதை பாருங்க, சந்திக்க மறுத்த அமித்ஷா, நான் கிளம்புறேன் விடுங்க, தனி கட்சி துவங்கும் அண்ணாமலை, தலைவர் பதவியில் அக்காக்கள். தனி கட்சி துவங்க போறார் அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கானுங்க. அதாவது இப்ப ரீசெண்டா நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு கான்ஃபிளிக் போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பொருளை இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கிட்டே இவனுங்க இதை மாதிரி பேசியிருக்கானுங்க. அடுத்து பாருங்க, விடிய விடிய நெருக்கடி, விடாத சந்திரபாபு நிதிஷ், ஆட்சி அமைத்தாலும் வேஸ்ட், மோடி அமித்ஷா அப்செட்.
சொன்னது யாரு? பூமர் தற்குறி தராசு. இவன் இப்படி சொல்லிக்கிறான், என்னன்னலாம் பேசி வச்சிருக்கானுங்க பாருங்களேன். நம்ம நாட்டுல ஏகப்பட்ட லிபரல் தற்கொலைகள் இருக்கானுங்க. அவனுங்க கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம தன்னை நடுநிலையாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காங்கிரஸ்க்கு சொம்படிப்பாங்க. அப்புறம் இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்கும் பயங்கரமா சொம்படிப்பாங்க, ஜிங்ஷாக் போடுவானுங்க. ஆனா அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா, நாங்கள்லாம் நடுநிலையாளர்கள், நாங்களாம் உத்தமர்கள், நாங்களாம் ரொம்ப நல்லவர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவானுங்க. அவனுங்க இந்த புள்ளச்ச கூட்டணி தோத்ததுக்கு அப்புறமாவும் ஏதோ காங்கிரஸ் தான் வின் பண்ணிருக்கு, பாஜக தோத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணை இல்லாம பேசிட்டு வந்தானுங்க. இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கானுங்க. பாஜக வின் பண்ணிடுச்சு, ஆட்சி அமைக்க போறாங்க, இந்த நாள்ல பதவியேற்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் அபிஷியலா வந்ததுக்கு அப்புறமாவும் இவங்களுடைய ஆட்சியானது நீடிக்காது, கடைசி நேரத்துல ஏதாச்சும் மாறலாம், கடைசி நேரத்துல சந்திரபாபு நாயுடு இந்த பக்கம் வந்துடலாம், இல்லைன்னா நிதிஷ்குமார் அவர்கள் இந்த பக்கம் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பேச்சுக்கள் பேசினானுங்க. நேத்து நம்மளுடைய விஸ்வகுரு மோதிஜி அவர்கள் மே நரேந்திர தாமோதர் தாஸ் மோதின்னு பதவியேற்கும் பொழுது இங்க ஒரு குட்டி கிளிப்பிங் ஒன்று போடுறேன் பாருங்க. இத மாதிரிதான் கத்தி கதறி கூச்சல் போட்டு அழுதுருப்பானுங்க. நாலு நாள் ஜாலியா இருந்தீங்களா, அடுத்த அஞ்சு வருஷத்துக்கும் கதறி சாவுங்களா பொறுக்கிக்கலாம். அப்புறம் அந்த குட்டி கிளிப்பிங் போட்ட இல்லையா, அதுல யார் யார் இருக்கா அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சாக்ஷி, வினோத் கப்ரி, அபிஷர், பிரதீக் சின்ஹா, ரோஹிணி, ராணா ஆயுப்பு, அர்ஃபா, சாயிமா, தேஷ்பக்து, துருராத்தி, அஜித் அஞ்சும், சபா நக்வி, தி வயரு, ரவிஷ், ராஜ்தீப், ஜுபைர். இந்த முகமது ஜுபைர்னு ஒருத்தர் இருக்கிறா இல்லையா, ஃபேக் ஃபேக்ட் செக்கர், அவன். இவனுங்க எல்லாருமே அந்த கிளிப்பிங்ல ஒவ்வொருத்தவங்களும் அழுதுட்டு இருந்தாங்க பாருங்க. அதை மாதிரிதான் ஒவ்வொருத்தவங்களும் அவங்க வீட்டு பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஓன எழுது ஒப்பாறு வச்சுட்டு இருந்திருப்பானுங்க. எரியுதடி மாலா ஃபேன் போடு. இந்த ஜோக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் சீரியஸான விவகாரத்தை குறித்து பார்க்கலாம். இந்த தேர்தல் முடிவுகள் வரும் நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல பேர் சொல்லிட்டு இருந்த விஷயம், கண்டிப்பாக இந்த முறை பாஜக அண்ணாமலை அவர்களை மத்திய அமைச்சர் ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன், இன்னைக்கு காலையில, அதாவது நேற்றுக்கு காலையில வரைக்கும் அந்த ஒரு விஷயத்த தொடர்ந்து எல்லாருமே சொல்லிட்டு தான் இருந்தாங்க. வந்த